இன்றைய மன்னா ஏசாய 43 அதிகாரம் 11 வசனம். ஏசாய 43:11, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். கர்த்தரை அல்லாமல் வேறு ஒரு இரட்சகர் நமக்கு இல்லை என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்கிறார். வேதம் சொல்கிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இயேசு என்கிற நாமத்தினாலேயே நமக்கு ஒரு இரட்சிப்பு உண்டு. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இந்த பூமிக்கு அனுப்பினார். அவராலே மாத்திரமே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை இரட்சிக்க முடியும். நம்மளுடைய வியாதிகளிலிருந்து, நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இரட்சிக்க முடியும். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை அல்லாமல் வேறு எந்த விதத்திலும் இரட்சிப்பு இல்லை. ஜெபிப்போமா. இயேசுவே, நீர் எங்களுக்கு இரட்சகராய் வெளிப்பட்டதுக்காக நன்றி. உம்மை அல்லாமல் வேறு விதத்தில் எங்களுக்கு இரட்சிப்பு இல்லை. நீரே எங்கள் இரட்சகர் என்பதை திரும்பவும் சொல்ல விரும்புகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எதுலேருந்து அவங்களை ரட்சிக்க வேண்டுமோ ரட்சித்து கொள்ளும், பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ளும். அன்றைய அவங்களுடைய வியாதிகள் பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. அன்றைய ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு பார்க்கிறோம். உம்மை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளும், அற்புதங்களை செய்யும். இந்த நாள் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.